हेलो फ्रेंड्स वेलकम टू सेल्वीज लाइफस्टाइल फ्रेंड्स இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா குட்டீஸ்களுக்கு பிடிச்ச பொட்டேட்டோ ஸ்மைலி எப்படி செய்யணும் பார்க்க போறோம் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இப்போ நம்ம எப்படி வந்திருக்குன்னு பாப்போம் பாருங்க கிறிஸ்பா இருக்கா பார்க்கவே அழகா இருக்குல்ல பாக்கவும் அழகா இருக்கு சாப்பிடவும் கிறிஸ்பா இருக்கு இந்த இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி சைஸ்ல 4 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்குல கொஞ்சம் கூட தண்ணி இருக்க கூடாது உருளைக்கிழங்கு சூடு இருக்க கூடாது நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இத வந்து கேரட் துருவுறதுல வச்சு நல்லா துருவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க இதுல ரெண்டு ஸ்லைஸ் பிரெட் எடுத்துர்க்கேன் அத நல்லா மிக்ஸில பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் அத போட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் காயப்பொடி எடுத்துர்க்கேன் அரை டீஸ்பூன் ஜீரகப்பொடி எடுத்துர்க்கேன் ஒரு டீஸ்பூன் வந்து chili பவுடர் எடுத்துர்க்கேன் ரெண்டு டேபிள்ஸ்பூன் கார்ன் ஃப்ளோர் மாவு எடுத்துர்க்கேன் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க இத நல்லா mix பண்ணிக்கோங்க உருளைக்கிழங்கு கட்டி கட்டியா இருக்க கூடாது நல்லா mix பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா mix பண்ணி வெச்சுக்கோங்க உங்களுக்கு ஒருவேளை வந்து இந்த மாவு வந்து கையில ஒட்டற மாதிரி ஃபீல் ஆச்சுனா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து corn flourம் ஒரு பிரெட்டையும் பவுடர் பண்ணி போடிங்கனா கொஞ்சம் ஒட்டாது நல்லா இருக்கும் இந்த மாதிரி இந்தமாரி பாலித்தீன் ஷீட் ஒன்னு எடுத்துக்கோங்க இதல லைட்டா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க மாவை வந்து நான் ரெண்டா பிரிச்சு எடுத்துர்க்கேன் இந்தமாரி ஒரு சின்ன உருண்டையை எடுத்து வச்சுக்கோங்க இதல இதுக்கு மேல இந்தமாரி ஷீட்டம் போட்டுக்கோங்க போட்டுட்டு இத வந்து சப்பாத்தி மாவு திரட்டற மாதிரி திரட்டிக்கோங்க பாருங்க இந்தமாரி திக்னஸ்ல தேய்ச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரவுண்டா இருக்கிற மாதிரி பாட்டில் மூடியதா எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அத வந்து இந்த மாதிரி ரவுண்டா பிரஸ் பண்ணுங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லா மாவுலயும் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம இப்போ ஸ்மைலிக்கு கண்ணு போட போறோம் இந்த மாதிரி ஒரு சின்ன இத எடுத்துக்கோங்க இல்ல ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஸ்பூன் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சிரிக்கிற மாதிரி பண்ணிக்கலாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டுமா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எல்லா மாவுலயும் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கோங்க நான் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன் ஆயில் நல்லா சுட்டுச்சு இப்போ நம்ம போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒண்ணான போட்டுக்கோங்க இத வந்து ஸ்லோ फ्लेம்ல தான் பண்ணனும் அப்பதான் நல்ல கிறிஸ்பா கிடைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம போடையில நல்ல சத்தத்தோட இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா பாருங்க சத்தமே இல்லாம இருக்கு கோல்டன் கலர்ல ஆயிச்சி இப்போ நீ நம்ம இத எடுத்துறலாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பொட்டேட்டோ ஸ்மைலி ரெடி இந்த பொட்டேட்டோ ஸ்மைலியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க